मान्वेङ्कटनाथार्यः कविता कीटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शिष्यभाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनपद्धतीक्ष्णम् भयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवासदूरे करुणैकपात्रम् श्रीदेवतासर्गकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् भरताय परम् नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजे हेतुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रसितो राघव पादुका प्रभावः कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मार्गकविता शाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः चिन्वन् रामकथानादम् को न याति वराङ्गतिम् यपिबन् सततम् रामचरितामृतसागरम् मधुरतस्थम् मुनिम् वन्दे प्राथेतसमकल्मषम् गोष्वदीकृतमाराशिमशकीकृतराक्षसम् रापायणमहामालरत्नम् वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमट्टहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् मनोजवम् हस्ततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमतम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलम् सलीलम् यशोकवह्निञ्जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमिति पाटलाननम् काञ्चनात्रिगमनीय विग्रहम् वारिजाततरमूलवासिनम् भावयामि कोमानन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्रमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णरोचनम् मारुतिन्नवतराक्षसान्तकम् वेदवेद्ये परेंसी जाते दशरथात्मजे वेद प्रातेरसादासी साक्षात् रामायणात्मनः तदुपगतसमाससन्धियोगम् सौमधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशरथश्चवधन्निशामयुद्धम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदेवम् माजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचर विनाशकरम् नमामि वैदेही सहितम् सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्थितम् अग्रे मादेते प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामणम् श्रीसीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दन परब्रह्मणे नमः ஸ்ரீமத் ராமாயணம் என்பது இது சரணாகதி சாஸ்திரம் என்று ஆரம்பத்தில் இருந்து சொன்னோம். ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம கேட்கிறோம், நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாட்டி சேவிக்க செய்யும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஒரு அர்த்தம் நமக்கு தோன்றது. ஒவ்வொரு வாட்டி அந்த ராமாயணத்தை சொல்ல செய்யும் சரி, இப்பெல்லாம் வந்து நிச்சயமாக அதே ஃபார்முலா போட்டு அதே இதெல்லாம் இப்படிதான் இந்த 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 ஸ்லோகத்தை சொல்லணும், இந்த பாத்திரத்தை சொல்லணும், இந்த கதையை சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு உபன்யாசம் இல்லை. நாம பண்றது எப்படிப்பட்ட உபன்யாசம், அனுபவ பரிவாகத்தினால வரக்கூடிய ஒரு உபன்யாசம். இது கேட்கிறவாழ் விஷயத்திலையும் இது ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரக விசேஷத்தினால அவள் ஏற்கனவே தெரிஞ்ச கதையா இருந்தா கூட இப்ப புதுசா கேட்கிற மாதிரி தான் அது அமையணும். அதுல எப்படின்னா பகவத் அனுபவமும் ஸ்ரீமத் ராமாயண அனுபவமும் ஒண்ணு. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாள் சேவிக்கிச்சு பெருமாள் எப்படி எழுந்தருள் இருப்பார்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த உற்சவம் அப்படின்னாக்கா இந்த உற்சவத்துல இந்த திருவாபரண சாத்திண்டு இப்படிதான் ஏழு போறேர், இந்த வாகனத்துல தான் ஏழு போறேர், இந்த மாதிரிதான் மாலை சாத்திக்கு போறேர், இப்படிதான் ஏழு போறேர்னு தெரியும். ஆனா கூட நாம அந்த பெருமாளை சேவிக்கிச்சு அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக ஒரு நவீபவ பிரேமரச பிரபாகையான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்துட்டு இருக்க புதுசு புதுசா
நம்ம மேல வேற மாதிரி நம்ம நினைச்சுட்டு நம்ம பாவிச்சுட்டுதான் நம்ம சேவிக்கிறோமே தவிர, அது போன வருஷம் சேவிச்ச பெருமாள் தானே, நேற்று சேவிச்ச பெருமாள் தானே என்றெல்லாம் நாம நினைக்கிறதே கிடையாது. அதே மாதிரிதான் ஸ்ரீமத் ராமாயண அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் நாம சொல்லச்சு ஒவ்வொரு வாட்டியும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால நமக்கு கத்துக்கிறது, நாம கேட்க செய்யும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இது பண்றதுன்றத தெரிஞ்சுட்டுதான், இதுக்காக தான் இந்த ஒரு பக்தி ஸ்ரத்தையோட தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கணும்ன்றது பெரியவாளுடைய ஒரு திருவள்ளம். அந்த பிரகாரத்துல இப்போ இந்த உபன்யாசம் நடைபெற்று வருகிறது. எதபி இந்த உபன்யாசம் 15 நாள்ல முடிச்சிடணும்னு தான் நான் நினைச்சிருந்தேன். இது இரவும் ஆச்சாரிய அனுகிரகம் நீண்டு போயிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி இது பண்றதுன்றது தெரியல. வந்து ராமாயணத்துல பார்த்தோம்னாக்கா எத்தனையோ தர்ம விஷயங்கள், யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றத சொல்ற வார்த்தை. ராஜா எப்படி நடந்து கொள்ளணும், ராஜபிருத்தியன் எப்படி நடந்து கொள்ளணும், அமாத்தியன் மந்திரிமார்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், உடன் பிறந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதிக்கிற மாதிரி தான் ராமாயணம் மொத்தமே அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேருடைய பிடிவாத குணத்தினால என்னாகும்னாக்க அந்த வம்சமே அழியும்படியாக போறது. அது சில பேருடைய பிடிவாதம் நல்லத்துல முடியலாம், சில பேருடைய பிடிவாதம் கெட்டத்துல முடியலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூர்பனக ராமரிடத்துல மோகிச்சு போய் ராமரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறா. அப்படி நிர்பந்தப்படுத்துச்சு லக்ஷ்மணர் சொல்ற, லக்ஷ்மணரும் பாக்குற, மறுபடியும் சீதா பிராட்டின் அபச்சாரப்படுறா, இதுக்கு மேல பாத்துட்டு இருக்க முடியல, அவருக்கு விருப்பம் பண்ணி அனுப்பிச்சுட்டேர் லக்ஷ்மண சுவாமி. இப்படி இருந்த சீதா பிராட்டி தன்னுடைய உடன் பிறந்தவனாக இருந்திருக்கிற கரனிடத்துல போய் சொல்ற, ஜனஸ்தானத்துல இருக்கிறவன் கரன் உடனே சொல்ற, யாருக்குதான் கூட பிறந்தவள் ஒத்தி அழுதாள்னாக்கா அவளுக்கு ஒரு வைபவம் வந்ததுன்னாக்கா யாருதான் பார்த்துட்டு இருக்க முடியும், சரின்ட்டு ஒரு 10 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான், நீ போய் பார்த்து ஏதோ ராவண மனுஷன் தானே, ஆகையில மனுஷனை இவாள் அனுப்பிச்சாக்கோ, அவ அந்த ராட்சசாலாம் ராமனை வென்று ராவனை கொன்னுடுவா என்ற எண்ணத்தோட. ஆனா போனவா திரும்பி வரல, எல்லாரையும் ராமன் வதம் பண்ணிட்டேன். அப்போ சூர்பனக வரா மறுபடியும், சபுனகா பதிதாம் திருஷ்டுவா க்ரோதாச்சூர்பணகாம் புனகாம் உவாச்ச வியக்தயா வாச்சா தாமனர்த்தாத் சமாகதாம். எல்லாம் வால்மீகியனுடைய வார்த்தை. அவ வந்தவள் அப்படின்னா எதுக்காக வந்திருக்கான்னா, தாம் அனர்த்தார்த்தமாகதாம், ராட்சச பூண்டுக்கே ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்காக வந்தவளாம் அந்த சூர்பனக. அவ அங்கேந்து வந்து சொல்ற, கர தன்னுடைய உடன் பிறந்தவனை பார்த்து சொல்ற, நீ யாரோ 4 பேரை அனுப்பிச்ச, இந்த 4 பேர் எல்லாம் போறவே போறாது, ராமன்றவர் பெரிய பராக்கிரமசாலி என்று சொல்ற, நீ கணக்கு இந்த ஜனஸ்தானத்துல எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இந்த காட்டை நீ ஆள வேணும் என்று நினைத்தாயானால் ராமனை அழித்தால்தான் அந்த காரியம் நடக்கும். தண்டகாரண்ய நிலையம் ஜஹிராட்சச கண்டகம் யதி ராமம் அமித்ரக்னம் நத்வமத்ய வர்ஜிஷ்யசி. நீ ராமனை வதம் பண்ணாமல் போனால் இந்த ராஜ்யத்தை அகண்டகமாக ஒன்றும் முள்ளில்லாததாக, இதுல எந்த விதமான சிரமமும் இல்லாததாக உன்னால் இந்த ராஜ்யத்தை ஆள முடியாது. தவச்சை பாக்ரதஸ்னு சரி நான்டா ஆட்டுக்கிறேன், ஆனாட்ட போறேன், உனக்கு என்ன வந்து நீ போய அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றான், விஷாதனக்ராத்யுஷிதே பித்ராசோர் மிமாலினி கிம் மாம் நத்ராயசே மக்னாம் விபுலே சோகசாகரே. நான் பெரிய சோக சமுத்திரத்துல நான் மூழ்கி கிடக்கிறேன், ஏன்னா எனக்கு தானே இப்படிப்பட்ட பரிபவம் வந்தது,
இப்படிப்பட்ட பரிபவம் வந்தவனுக்கு இந்த இதனால ராட்சச பூண்டு ராமன் இருந்தான்னாக்கா ராட்சச பூண்டு அழிஞ்சு போயிடும்ன்றத தெரிஞ்சுருக்கா. அந்த ராமன் அழிக்கணும்ன்றா. ஆனா அந்த ராமன் தான் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே, நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடலாம், ராமனோட வம்புக்கே போவானான்னு சொல்லி இருக்கலாம் தோன்றதா தோணல. இவளுக்கு அந்த பழி வாங்கணும்ன்ற எண்ணம், அந்த பழி வாங்கணும்ன்ற எண்ணம் வரைக்கும் எப்படி எப்படி சொல்லலாமோ அப்படிலாம் சொல்றா. நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு சோகமாகிற ஒரு சமுத்திரத்துல மூழ்கின்னு இருக்கேன். கிம்மாஹம் நத்ராயசே மக்னம் விபுலே சோகசாகரே. ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கிற சோகசாகரம், அந்த சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கேன், என்ன ரட்சிக்க மாட்டேயா அப்படின்னா, அது மாத்திரமில்ல இது சோகசாகரத்துல பிரியம் முதல்ல இருந்துருக்கு அப்படின்னா, விஷாத நக்ராத்யுஷிதே விஷாதம், விஷாதம் என்ன சொல்லச்சு, இது சோகசாகரம், அந்த சோகசாகரத்துல விஷாதமாகிற ஒரு முதல, அந்த முதல என்ன பிடிச்சு இழுக்கிறது, என்ன தனக்கு ஏற்பட்ட ஒரு பரிபவத்தினால வந்த மன கஷ்டம், மனசுக்கு உண்டான ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் தான் முதல்ல அந்த முதலையே பிடிச்சு இழுக்கிறதான். பயம் இருந்திருக்கு, அந்த பயத்மாகிற ஒரு அலை, இப்படிப்பட்ட சோக சாகரத்துல நான் மூழ்கிட்டு இருக்கேன், என்னனே ரட்சணம் பண்ண மாட்டேயான்னு கேக்குறாளாம் சூர்பனுக்கு. சரி, நீ கணக்கு பண்ணாத போயிட்டேனா என்ன ஆகும் அப்படின்னா, பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி நினைச்சிருந்தார். என்ன சொன்னாக்கா இவனுடைய எண்ணம் மாறும் என்று பாக்கிறான். கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. நீ என்னமோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் நினைச்சிருக்கிய, ஒரு மனுஷன உன்னால ஜெயிக்க முடியலன்னாக்கா நீ என்ன வீரன் ஆயிடுவ, அததான் நான் சொல்றேன். ஸ்தாதும் பிரதிமுகே சக்தா சபலோபி மகாரணே சூரமா நீ நசூரஸ்துவம். நீ சூரன் நீ நினைச்சிட்டு இருக்க, உண்மையில நீ சூரன் இல்ல என்று சொல்ற. மிச்சாரோபித விக்ரமஹ, ஆரோபிதமாக இருந்துருக்கு. உண்மையில ஒரு ஒரு கயிறை பாக்குறோம், கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்றோம், அந்த பாம்புன்ற ஞானம் அந்த கயர்ல ஆரோபிதமாக இருக்கு, உண்மையாக இருக்கு. உண்மையான கயர் இல்ல, அது உண்மையான பாம்பு இல்ல. அந்த மாதிரிதான் நீ உண்மையான வீரன் இல்ல, வீரன் இல்லாததுனால உனக்கு ராமனிடத்துல போறதுக்கு பயமா இருந்துருக்குன்னு இந்த வார்த்தையை சொன்னாலாம். சொன்ன உடனே கரனுக்கு கோபம் வந்துருத்தான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி கரதூடன் என்ன பண்ண, ஜனஸ்தானத்துல இருந்து பஞ்சவட்டிக்கு அங்கேருந்து கிளம்புறேன். லவணம் பைவோல்பணம் நராமம் கணயே வீரியான் மனுஷம் க்ஷீண ஜீவிதம் ஆத்மதுஷ்டரிதை பிரதான ஹதோ யோத்ய விமோட்சதே உன்னுடைய அவமானத்துக்கு காரணமாக இருந்தவன் யாரோ அந்த ராமனிடத்துல எனக்கு பெரிய கோபம் வந்துடுத்து. ஆகையால நான் சொல்ற ராமன ஒரு பெரிய எனக்கு நிகரான ஒத்தனாக ஒரு வீரனாக நான் நினைக்கவே இல்லை. சரி இருந்தாலும் நீ சொல்றியன்றதுக்கோசரம் நான் கிளம்பி போறேன். நானே இவர் கரதூஷணன் என்ன பண்ண, தான் மாத்திரம் போல 14,000 வீரர்களோட 14,000 ராட்சசர்களோட கூட கிளம்பி போறான். துரிதோ யதந்தகம் அசூஜித சாரதி மூத்திரமும் சாரதி உன்னதன் புனா மகாபலோ மேகைவாஸ்ம வருஷமானு. கோப்பம் அப்படியே ஏறிண்டே போறதான் கரனுக்கு. அந்த ராமவதத்துக்காக ரொம்ப வேகம் வேகமாக கிளம்பி போறனா, ஒரு போறத பார்த்தா ஒரு யமனே வர மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவன் சாரதியை பார்த்து ஓட்டு ஓட்டு சீக்கிரம் ஓட்டு சீக்கிரம் ஓட்டுன்னு சொல்லி சொல்றானா. அப்ப போக பார்த்தோம்னா
நிறைய அபசகுணம் வரும். இந்த சகுணம் அபசகுணம்ன்றது ராட்சசாலும் நம்புறா, நமக்கு மாத்திரம்தான் இல்ல ராட்சசாலுக்கும் உண்டு. இந்த கரண் போகச்சே நிறைய அபசகுணம் வருது. அந்த அபசகுணம் வரச்சே அந்த அபசகுணத்தெல்லாம் நினைச்சே பார்க்கலையாம். பிராகம் பதபோஜா சவ்யாஸ்தா சம்பத்யதே திருஷ்டி பச்சபான சர்வதாம் லலாட்டே சருஜோ ஜாதான் நட மோகாத்ரவர்த்ததம். பார்த்தா இடது கை துடிக்கிறோம். இந்த இடது கை துடிக்கிறது பார்த்தோம்னா பிராகம் பத புஜா சவ்யான் அந்த இடது கை துடிக்கக்கூடாது. அந்த வலது கை துடிச்சதுன்னாக்கா அது வந்து காரியசித்தி, இடது கை துடிச்சதுன்னா காரியசித்தி இல்லைன்னு இருக்கும். இந்த பட்சிகள் இடத்துல வர சகுனம்லாம் வந்து விபரீதமான சகுனமாக இருந்துருக்கு. நெத்தியில வேர்க்கிறதாம், நெத்தியில திடீர்னு வேர்க்க கூடாது. நெத்தியில வேர்த்தாக்க அங்க ஏதோ ஒரு நல்லது நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது வரிசையா இருக்கிற அபசகுனங்கள்லாம் நிறைய வருது. அந்த அபசகுனம் மொத்தத்தையும் அந்த வஸ்திரை அபசகுனம் அபசகுனம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஆத்துக்கு வந்து உட்காந்து தீர்த்தம் காலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அன்னைக்கே கிளம்பி போனோம்னா வேற வழி இல்லைன்னா அன்னைக்கே கிளம்பி போவோம், இல்லைன்னாக்கா வேற சமயத்துல கிளம்பி போய்க்கலான்னு அந்த பிரயாணத்தையே நிறுத்திடுவோம், ஏதோ பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலையா, அந்த அபசகுணத்தை பத்தி லட்சியமே பண்ணாத கிளம்பி போயிட்டாலும் என் நிமித்தம் துராமஸ்ய லட்சுமண அகத்வா சாஜகை தீட்சணை என்ன வேணா அபசகுனம் ஆகட்டும், அகத்வ நான் ராவண அழிக்காமல் நான் திரும்பி வரத்துக்கு நான் விரும்பவில்லை என்று சொல்றாராம். இந்த ஒரு வார்த்தை சொல்லுவா, நாம நல்லா வாசிக்கணும். வாசிச்சு ஒரு பரீட்சைக்கு போகச்சு எவ்வளவுதான் அபசகுனமானாலும் கூட அந்த பரீட்சையில நாம தேரும்படியான படிக்கு அப்படி நாம வாசிக்கணும்னு சொல்லுவா. மைசூர்ல அண்ணாதுர் வரதாச்சார சுவாமி பெரிய மீமாம்சகர் எழுந்தொழியிருந்த அந்த சுவாமி பரீட்சைக்கு போகட்டு சொல்லுவேறாம். அவருடைய ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷனா, எண்ணெய் குடத்த எடுத்து வந்தாக்கா அது பெரிய அபசகுனம்னு சொல்றது. எண்ணெய் குடமே எதிர வந்தா கூட நான் பரீட்சையில பாஸ் பண்ணாத இருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் கரணை பொறுத்த வரைக்கும் அங்க அந்த வந்து நல்ல விஷயம், அந்த அளவு நாம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோன்றதுக்காக ஏற்பட்ட வார்த்தை அது. இங்க சொல்றது கரணை பொறுத்த வரைக்கும் இவன் நினைச்சுட்டு இருக்கான் தான் தான் பெரிய வீரன்னு, நான் ராமனை கொல்ல விரும்புறதில்ல, நான் என் நிமித்தந்தோ ராமசே லட்சுமணாய விபரியேகா சகாமா பகினி மேஸ்து பீத்வாத ருதிரம் தயோகோன்னு, அந்த ராமனுடைய ராமன் லட்சுமணன் இவர்களுடைய காரணத்தினாலதான் இந்த அவமானம் ஏற்பட்டது என் தங்கைக்கு, அவளை வதம் பண்ணி அவளும் கூடவே வரட்டும், அவள் ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் இவ சாப்பிட்டோம் என்று சொன்னான். அங்கேருந்து வர இங்க கரதூஷணெல்லாம் வந்த இவ வந்திருக்கிறது 14,000 ராட்சசர்களோட வரத்தை பார்த்த உடனே ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய அனர்த்தம் வரப்போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அஜமாக்கியாதிமே அவர் கிளம்புறையர் யுத்தத்துக்கு, அவர் யுத்தத்துக்கு கிளம்பச்சே நல்ல சகுனமா இருந்தோம். அஜமாக்கியாதிமே பாஹுஹும் ஸ்புரமாணோ முகன்முகும் தன்னிகருஷே துணசூர ஜயம் சஸ்திரோஹோ பராஜயம். எனக்கு துடிக்கிறது, அவருக்கும் கை துடிக்கிறது, எனக்கு இடது கை அவருக்கு வலது கை துடிக்கிறதாம். இந்த வலது கை துடிக்கிறது பார்த்த உடனே சத்ருக்களுக்கு பராபவம் வரப்போறது, சத்ருக்கள்லாம் எதிரிகள்லாம் அழிய போற, எனக்கு வெற்றி வரப்போறதுன்றது நன்னா தெரியுது. தன்னி கருஷே துணசூர ஜயம் சத்ரோ பராஜயம் சுப்ரபஞ்ச பிரசன்னஞ்ச தவ வக்ரம் ஹி லக்ஷதே. லக்ஷ்மண பார்த்து சொல்ற, உன்னுடைய முகம் பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருந்துருக்கு, இந்த உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியறது எனக்கு ஜெயம் வரப்போறதுன்றது தெரியறது. உஜ்ஜதானம் ஹி யுத்தார்த்தம் ஏஷாம் பவதி லக்ஷ்மணம் நிஷ்பிரபம் வதனம் தேஷாம் பவத்யாயுஹு பரிச்சயம். அந்த வரவாளுடைய முகத்தை பார்த்தா அப்படியே சோகம் கவிஞ்சு இருக்கு.
அவ வரச்சையே அப்படி இருக்காங்கனாக்கா நிச்சயம் அவளுக்கு ஆயுஷ் அவ்வளவுதான் போயிட போறதுன்றது தெரியும். ஆகையால நமக்கு ஜெயன்றது கிட்டக்குதான் இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்லைன்னு ராமர் தீர்மானம் பண்ணிட்டே அங்க அங்க இருக்கிற சகுனங்கள் எல்லாம் பார்த்து. அப்ப லக்ஷ்மணர் சொல்ற, நானும் வேணா இந்த சண்டைக்கு வரட்டுமா அண்ணா, நீர் ஒத்தரா போறேன் என்ன பண்றதுன்னா, இல்ல நான் ஒத்தனே சில பேரையும் ஜெயிச்சுட்டு வரட்டுமா, நீ என்ன பண்ண, நீர் பாட்டுக்கு நீர் சீத்தையோட இருமை, நான் தானே அங்கேயே பிரதிஜை பண்ண அயோத்தியிலேன்னு சொல்லி லக்ஷ்மணர் கேக்குற. அதுக்கு பதில் சொல்றேன் ராமர், ஸ்வம் ஹி சூரஸ்ச பலவான் அந்நியாயே தான் ந சம்சயஹாம் ஸ்வயம் நிகந்தும் அச்சாமி இச்சாமி சர்வானேவ நிஷாச்சரானே. நீ ஒத்தனாலேயே இந்த 14,000 பேரையும் அழிக்க முடியுன்றது எனக்கு தெரியும், அவ்வளவு வீரியவான் பராக்கிரமவான் அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னாக்கா நானே அழிக்கணும்னு தோன்று. ஏன்னா நான் தான் மகர்ஷிகளிடத்துல சபதம் பண்ணிருக்கேன், அவர்களுக்கு மகர்ஷிகளுடைய தபத்துக்கு இடையூறாக இருந்திருக்கிற அரக்கர்கள் மொத்த பேரையும் நான் அழித்து விடுகிறேன்னு சபதம் பண்ணிருக்கிறவன் நானே. நானே அந்த சபதம் பண்ணவனா, நானே என் கையாலேயே நான் வந்து அந்த சபதத்தை கணக்கு நிறைவேற்றினா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்ப என்ன பண்ற அப்படின்னா, நீ போய் சீதைய போய் அந்த மலை குகையில போய் நீ சீதையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, போறோம் வேற ஒண்ணும் பண்றான் அப்படின்னா, அப்போ ராமர் தனியா அவர் தனியா கிளம்புற அந்த பானத்தெல்லாம் எடுத்துட்டு மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம். ததோ தேவாத் கந்தர்வாஹ சித்தாச்சுதாரணை சமேயுச்ச மகாத்மனஹ யுத்த தர்ஷன காங்க்ஷயாஹம். தேவதர்கள் சித்தர்கள் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஆகாசத்துல வந்து பார்த்துருக்காளாம். இந்த 14,000 பேரோடையும் கரதோஷனோடையும் திரிசிரத்தோடையும் ராமனுக்கு ராமன் சண்டை போட போறேன், இவர் ஒத்தரா சண்டை போட போறே, இந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்றத பாக்கணும்னு அத்தனை பேரும் பார்த்துருக்காள். அவள்லாம் சேர்ந்து இவருக்கு ஸ்வஸ்தி வாசனம் சொல்றார், ஸ்வஸ்திகோ பிராமணானாஞ்ச லோகானாஞ்சேதி சம்ஸ்திதாஹ ஜயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்யான் ரஜனீசரானு. இந்த ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து ராமன் ஜெயம் பெறட்டும் என்று மகர்ஷிகள்லாம் ஸ்வஸ்தி சொல்றார். அப்ப ராமர் கிளம்பி போறார் இந்த சண்டைக்கு. அங்க பார்த்தான் 14,000 பேர் வந்துட்டார். அந்த 14,000 பேரும் இவர் ஒத்தரே ஒத்தரா இருந்துருக்கே, அத்தனை பேரோடு சண்டை போடுற, இத்தனை பேரும் சண்டை போடுறது எப்படி இருக்குன்னு, இதுல இவளுக்கு ஒண்ணுமே தெரியலையா. எப்ப ராமர் பானம் எடுக்கிறேர், எப்ப வந்து அத வில்லு நாண்டுல எடுத்து அதுல பானத்தை கோக்குறேர், எப்ப ஓடுறேர் என்றதே தெரியலையா. இன்னமும் ஒரு கை எடுக்கிற மாதிரிதான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லையா. அந்த 14,000 பேர் இருக்கலாம், 14,000 பேர் மில்லையும் இவர் ஒத்தரா போய் 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 பார்த்தவனா, இவர் ஒத்தே 14,000 பேராட்டம் இவரும் இருந்துட்டு இருக்கேராம், எல்லார் எதிரையும் இவர் இருந்துட்டு இருக்கேராம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தம், அந்த யுத்தத்துல பார்த்தோம்னாக்க 14,000 பேரும் அப்படியே சம்ஹாரம் பண்ணிடுறார். இவர் ஒத்தரா இருந்தது இவ ஆக்கிரமணத்தினால. இப்படி தூஷண சகிதமா அங்க இதுல தூஷணஸ்து ஸ்வகம் சைன்யம் ஹன்யமானம் விலோக்கிய சந்திதேச மகாபாஹு பீம வேகான் துராஹாசதானு. இப்போ முதல்ல கரண் இன்னும் அங்கதான் இருந்துருக்கு. இந்த தூஷணம் தலைமையில இந்த 14,000 பேர் வந்திருக்கா. இந்த சைன்யம் வரதை பார்த்த உடனே தான் நேரம் போகணும், நாம போய் இது பண்ணலாம் தின்னுட்டு போய் பாக்குறார். தூஷணனையும் வதம் பண்ணிடுறார். 14,000 பேர் சதுர்த சகசிராணி ரட்சசாம் பீம கர்மணாம் ஹதானி ஏகே நராமேண மானுஷேன பதாதினாம். இவ பெரிய தேவேந்திரன் இல்ல, அத்தனை 14,000 பேரையும் ஏகேன ஒரே ஒரு மானுஷேன ஒரு மனுஷனாலே பதாதினா. இவர் என்ன தேர் மேல இருக்காரா, குதிரை மேல இருக்காரா, யானை மேல இருக்காரா, ஒண்ணும் இல்ல, வெறும் தரையில நடந்து இருக்கு போயிட்டு இருக்கவர் இவர். இப்படிப்பட்ட அவள்லாம் தேர் மேல யானை மேல குதிரை மேல எல்லாம் ஏறி வந்திருக்கா சண்டைக்கு. அத்தனை பேரையும் ஏகேன ஒத்தரே ஒத்தரா இருந்து ராமர் ஒத்தரா இருந்து சதுர்தச சகஸ்ராணி ரட்சசாம் பீம கர்மணாம். அவள்லாம் 14,000 பேரும் சாமான்யமானவாள்ல அத்தனை பேரையும் போயிட்டு அத்தனை பேரையும் அழிச்சுட்டே அவர் திரிசிரஸ்னு ஒருத்த கரண் இதை பாக்குறோம். சரி ராமனை நாம நேர போய் அழிச்சிட வேண்டியதுன்னு கிளம்பிச்சு திரிசிரஸ் சொல்றானா,
நான் பாத்துக்கிறேன், நான் அழிச்சுட்டு வந்துடுறேன், நீர் இன்னத்துக்கு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு திருசிர சொல்றான். கரந்து ராமாபிமுகம் பிரஜாந்தம் வாசிபதி ராட்சசா திரிசிரா நாம சமன்னிபத்தே தமபிரவீதி. அந்த திரிசிரசு கிட்ட வந்து சொல்லி சொல்றா, மான்யோஜய விக்ராந்தம் தொன்னிவர்த்தாத்து பசராமம் மகாபாவம் சஞ்யுகே வினிபாதிதம். எனக்கு நீங்க கட்டளை இடுங்கோ, நான் போய் நான் இவர ராமனை பண்ணிட்டு வரேன். பச்ச ராம, இப்ப நீ வதம் பண்ணிட்டு வந்தமானாக்கா அப்ப என்ன ராமனை வதம் பண்ணிட்டு வரேன், உனக்கு ஒன்னும் தரப்படாதுன்னா அந்த திரிசிரசும் அழிஞ்சு போயிடலாம். திரிசிரசிரஸ்திரிதய திமிர நிராச வாசரகர. பெருமாள் சுவாமி தேசிகன் சொல்ற திரிசிரசுன்ற பெயரை ஒட்டி ராட்சசன், அவனுக்கு மூணு தலை இருக்கு. அந்த மூணு தலையையும் திமிர நிராச வாசரகரம், அந்த மூணு தலையாகிற ஒரு இருள், அந்த இருளை நீக்குவதாக இருந்திருக்கிற வாசரன் சூரியனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ற. திரிசிரசுடைய மூணு தலையாகிற ஒரு அந்தகாரன், ஏன்னா இவர் சூரிய வம்சத்துல பிறந்தவர், இவர் இவரே சூரியன். அந்த சூரியனுக்கு அந்த சூரியன் வந்துருத்துனாக்கா எந்த இருட்டும் இருக்காது இல்லையா, ஆகையால திரிசிரசு இருட்டு போயிட்டு அப்படின்னு சொல்ற. அந்த ஜனஸ்தானத்துக்கு இத்தனை நாளா இருட்டா இருந்தான், மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ண முடியாதபடி இருட்டா இருந்தா அந்த ராமராகிற சூரியோதயம் ஏற்பட்டு போயிட்டு அந்த திரிசிரசாகிற இருட்டு போயிட்டு அவர் எதிர நிக்க முடியல அப்படின்னு கரண் சண்டைக்கு வரான். கரனோட ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கிட்டு பாவா ரெண்டு பேர் நிகதம் தூஷன் திருஷ்டுவா ரணே திரிசிரசாசகாசாத்ராமஸ்யவிக்ரமம். கரனுக்கும் பயம் வந்துட்டான், இத்தனை 14,000 ராட்சசால் போயிட்டா, திரிசிரசு போயிட்டா, தூஷணம் போயிட்டா, எல்லாரும் போயாச்சு. தூஷண ஜல நிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண. தூஷணன்றது ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தையே சுண்ட பண்ணிட்டேரான், வத்தி அடிச்சுட்டேரான். சோஷண தோஷிதம், இதனால பெரிய சந்தோஷம் வந்துட்டான் ரிஷிகளுக்கு கூட்ட. அவள மேல பார்த்துட்டேதானே இருக்கான், ரிஷிகண கோஷித விஜய கோஷண. அவ எல்லாம் ஜெய ஜெய மகாவீரான்னு சொல்லி அந்த ராமபத்ரனுக்கு ராமனுக்கு ஜெயகோஷம் பாடுறாளாம். இது பாட்டு இருக்கா இந்த பக்கம் பார்த்து இதெல்லாம் கேட்ட உடனே கரனுக்கு பயம் வந்துட்டான். நிகதம் தூஷணம் திருஷ்டா ரணே திரிசிரசாசா கரஸ்யா வியபவத்ராசா திருஷ்டா ராமஸ்ய விக்ரமம். ஹதமேகேன ராமேண தூஷண திரிசிராபி தத்பலம் ஹதபூயிஷ்டம் விமனா பிரேட்சராட்சதா ஒரு ராட்சசம். அந்த நமுச்சிக்கு நிரஸ்தன் நமுச்சே சிரஹான்னு வேதம் சொல்றது. அந்த நமுச்சியினுடைய சிரஸை கிள்ளி எடுத்துட்டான். அந்த மாதிரி இவன் வந்து தானா போய் வெட்டில் பூச்சி அட்டம் போய் ராவனிடத்துல போய் விழறான் கரம். என்ன கரனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, பயமும் இருந்துட்டு இருக்கு, 14,000 ராட்சசாலையும் ராமர் அனாயாசமா அழிச்சுட்டேன்றதெல்லாம் நன்னா தெரிஞ்சு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அவனுடைய ஈகோ சரி திரும்பி போக விடல, ராமனிடத்துல சண்டை போட வைக்கிறது. அங்கேருந்து கரன் வந்து நிக்கிறான், எதிர சண்டை போடுறதுக்கு வந்து நிக்கிறான். அப்போ கரனை பார்த்து பெருமாள் சொல்றேன், இந்த கரனுக்கும் ராமனுக்கும் நடக்கிற சம்பாதம் இருக்க, இது ஒரு சத்தியமான ஒரு விஷயம், ஒரு நாஸ்திகனுக்கும் ஒரு ஆஸ்திகனுக்கும் நடக்கிற ஒரு சம்பாதம். நாஸ்திகனை பார்த்து சொல்ற வார்த்தை, நாஸ்திகனை சொல்லத்தே சொல்ற, கர்மலோக விருத்தம் துர்வாணம் கணதாச்சர தீக்ஷணம் சர்வஜனோஹந்தி சர்ப்பம் துஷ்டமிவாகதம். ராட்சச லோக விருத்தமான கர்மா, லோக விருத்தமான செயல், உலகோர் பழிக்கின்ற செயலை நீ செய்தாய் நீ இத்தனை நாள். அந்த பழிக்கின்ற செயலை செய்ததுனால அதனுடைய பலனை நீ இப்ப அனுபவிக்க போற என்று சொன்னான்.
தண்டகாரண்யத்துல மகர்ஷிகள்லாம் பாவம் எத்தனையோ பேர் அவ பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படி இருந்து வசதோ தண்டகாரண்யே தாபசான் தர்மச்சாரிணா கிண்ணுகத்வா மகாபாகன் பலம் பிராப்தி ராட்சச. அத்தனை பேரையும் அழிச்சு நீ என்ன அதனால என்ன உனக்கு பலன் வந்ததோ அந்த பலனை இப்ப அனுபவிக்க போற. அதனால வந்த பலன் மகா பாபம். அந்த பாபத்தினுடைய பலன் இப்ப நீ அடிபட்டு நீ சாக போற. இதுதான் நான் சொல்றது வார்த்தை. இது நசிரம் பாப கர்மானா க்ரூரான் ஐஸ்வர்யம் பிராப்ய திஷ்டந்தி தீர்த்தமூலா இவத்ருமான். இப்படி பாப கர்மாக்களை பண்ணி அதனால ஒரு ஐஸ்வர்யம் ஒருத்தனுக்கு கிடைச்சதுனாக்க அந்த ஐஸ்வர்யத்தை அவன் ரொம்ப நாள் அனுபவிக்க மாட்டான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரிதான் நீ இந்த பாபகர்மா மகர்ஷிகள்லாம் உனக்கு எதிர சண்டை போடல, சாபம் கொடுக்கல, அவ தபசு வீணா போகக்கூடாதுன்னு இருந்திருந்தா அவளை அழிச்சு நீ இந்த ஜனஸ்தானத்துக்கு ராஜாவாக, இந்த காட்டுக்கு ராஜாவாக உன்னை சொல்லி கொண்டு திரிஞ்சின்றிய, அதனுடைய பலனை இப்ப நீ பார்க்க போறன்னு சொல்லி சொல்ற. சீர்ண மூலா இவத்ருமா. ஒரு மரம் இருக்கு, மரத்துல வேற அடியில செல்லு பிடிச்சு போயிடுத்துனாக்க அப்ப அந்த மரம் ரொம்ப நாள் இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரிதான் பாப கர்மாக்களை பண்ணி ஒரு ஐஸ்வர்யம் வந்ததுன்னாக்க அந்த ஐஸ்வர்யம் ரொம்ப நாள் இருக்காது, அதுவும் உனக்கு போயிட போறது பாரு அப்படின்னு. பாணை பசியந்த பரமருஷய நீ எத்தனை மகர்ஷிகளுடைய மகர்ஷிகளை நீ அழிச்சையோ, எத்தனை மகர்ஷிகள் அவ தபஸ் பண்ணின்றிருக்கே மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்ப விட்டு கடாசி அங்க ஒரு எலும்பு போரே ஆக்கினியோ தண்டகாரண்யத்துல, அத்தனை மகர்ஷிகளும் இப்ப விமானத்துல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்க போறா, மேலேந்து ஆகாசத்திலேருந்து பார்த்துட்டு இருக்க போறா, உன்ன நான் வதம் பண்ண போறேன். வதம் பண்ண உடனே அவ மொத்த பேரும் சொல்றான், அவ இவனுடைய பாபத்துக்கு உண்டான பலனை இவன் அனுபவிக்கிறான்றது தெரிகிறது. இது மாத்திரமில்ல, இந்த வதத்தோட மாத்திரமில்ல, இதனுடைய பலன் என்ன தெரியுமா? நீ நரக்கத்துல போய் விழ போறேன்னு ராமர் சொல்றான். அதை கேட்டு இருக்கான். இங்கேயும் ஒரு கரணும் ஒரு விஷயத்த சொல்றான். அவன் சொல்றதும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நல்ல கெட்டிக்காரனா இருந்து சூரனா இருந்தான்னாக்கா பீத்திக்க மாட்டான், தன்னை தற்பெருமை சொல்ல மாட்டான். நீ என்ன பெரிய வீரனா, நீ உண்மையான வீரனா கணக்கு இருந்துனாக்க இந்த மாதிரி எல்லாம் தற்பெருமை பேச மாட்ட. நீ செயல்ல காண்பி, பேச்சுல வேண்டாம். அதான் சொல்றான், ஆத்மனா கதம் ஆத்மானம் அப்ரசஸ்யம் பிரசம்சசி. தனக்குத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுன்றது இருக்க ரொம்ப எளப்பமானது. நான் இதை சாதிச்சுட்டேன் அதை சாதிச்சுட்டேன்னு எல்லாம் சொல்றது இருக்கு, இது ரொம்ப பிறர்தான் சொல்லணும் நான் சாதிச்சுட்டேன் சாதிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லணும். இப்ப அதுதான் விபரீதமா இருக்கு. நாம சொல்லலைன்னா யாரும் சொல்ல மாட்டான், நாம தான் சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆத்மனா கதம் ஆத்மானம் அப்ரசஸ்யம் பிரசம்சசி கதையந்தி நதே கிஞ்சித் தேஜசாதி கர்விதா. உண்மையான பராக்கிரமத்தோட இருந்திருக்கிறவா அவளை சொல்ல மாட்டா. நீ எப்ப நீ உளறி கொட்டுறையோ உனக்கு அப்படிப்பட்ட பராக்கிரமம் இல்லைன்னு தெரியறது. வா நீ என்னோட நேருக்கு நேர் சண்டை பண்ணி போ, சண்டை போட்டு பாரு. நிரர்த்தகம் விகத்தந்தே யதாராம விகத்தசே. இது ஒன்னுத்துக்கும் காரியமாகாது வார்த்தையை நீ பேசிட்டு இருக்கியே, இது என்னத்துக்கு நீ பேசுற, போலாம் சண்டை போடலாம் வா அப்படின்னா சண்டை போட்ட. சதுர்தச சஹஸ்ராணி ராட்சசானாம் ஹதானி தே துத்விநாசாத் கரோம் யத்ய தேஷாம் அஸ்ருபார்ஜனம். நீ தான் உனக்குதான் சொல்ல தெரியும் நினைச்சுக்கிறியா? எனக்கு சொல்ல தெரியும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ என்ன சொன்ன, இத்தனை மகர்ஷி எத்தனை மகர்ஷிகளோ அத்தனை மகர்ஷிகளும் ஆகாசத்துல இருந்து உனக்கு ஏற்படுற ஒரு அழிவை பார்த்து சந்தோஷப்படுறான்னு சொல்ற. நான் சொல்றேன், எத்தனை 14,000 ராட்சசர்களை நீ அழிச்சிய, அந்த 14,000 ராட்சசர்களும் இப்ப உன்னுடைய அழிவை பார்த்து அவளுடைய கண்ணுக்கெல்லாம் தொடச்சுக்க போறா, அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரப்போறது என்று சொல்றான் கரன். இவா ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. பரஸ்கராமோ ஜக்ராஹ பிரம்மதண்டமிவாபரம் சதது தத்தம் அக்ஷதா
சுரராஜேன தீமதா சந்ததேத சதர்மாத்மா முமோச கரம் ப்ரதி. இது யுத்தம் எவ்வளவு நாய் நடந்துருக்கிறது பார்த்தேன். கடைசியில இந்திரன் கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு, அந்த ஆயுதத்தை கரன் மேல போட்ட, கரன் மேல போட்ட, கரணம் அழிஞ்சுதான், முடிஞ்சு போச்சு, கரவதம் முடிஞ்சிட்டு. அஹோ வீரிய மகாபாஹோ தாத்யம் விஷ்ணோரி வகி திஷ்யதே இத்தேவ முக்வா தே சர்வே யுத்தேவா யதாகதம் ததோ ராஜர்ஷய சர்வே சங்கதா பரமர்ஷய. அஹோபத மகத்கர்ம ராமஸ்ய விதிதாத்மன. அங்க மகர்ஷிகள், தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள்னு எல்லாரும் பாக்கிறதுக்கு வந்தாள். அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாளாம். என்ன காரியம், என்ன காரியம் பண்ணேரு, என்ன காரியம் பண்ணேருன்னு ராமர் ஒத்தரையா இருந்தி, இத்தனை பேரையும் 14,000 ராட்சசல் கரன் தூஷணம் திசிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ராட்சசர் பெரிய ராட்சசால் இத்தனை பேரையும் அழிச்சுட்டேர்னாக்கா ராமனுடைய பராக்கிரமம் எப்பே பராக்கிரமம் என்று எல்லாரும் கொண்டாடினாலாம். கொண்டாடினதை பார்த்த உடனே கரதரு கரதரு கண்டன சண்ட பவன சுவாமி சாதிக்கிற கரதர ரொம்ப ரொம்ப கூரமாக இருந்திருக்கிற கர கரனாகிற தரு, அந்த தருன்றது ஒரு மரம், கண்டன சண்ட பவன அந்த மரத்தை கீழே விழ வைக்கிறதுல ஒரு சண்டமாரத்தமாக இருந்திருக்கான், பெரிய இருந்திருக்கானா. சாமான்யமான காத்து சில அல்ப விருட்சங்களை தான் முறிச்சு கீழே தள்ளும், அந்த பெரிய மகாவிருட்சமா இருக்கிறது முறையணும்னாக்க அது பெரிய புயல் காத்து அடிச்சாதான் அது விழுமா. பெருமாள் புயல் காத்து மாதிரி இருந்திருக்கான், பெருமாள் எதிர அவனால நிக்க முடியல என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி. த்ரிசப்தலட்சசஹஸ்ரநளவன விலோலன மகாகளபா. 14,000 ராட்சசர்கள், அவ ஒரு தாமர காடு மாதிரி அத்தனை பேரும் இருந்திருக்காளாம். அவ மொத்த பேரும் அழிக்கிறதுக்கு இவர் பெரிய மகாகலப, ஒரு யானை வந்து தாமர காட்டுல உள்ள இறங்கி அந்த குளத்துல இறங்கிட்டுனாக்க ஒண்ணும் இல்லாத போயிடும், அந்த மாதிரி 14,000 ராட்சசர்களையும் அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி ராமன பெரிய யானையாக, பெருவாத்தாக, காத்தாக இப்படி எல்லாம் சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அசகாய சூர, இந்த ராமன் எப்பேற்பட்டவர், அசகாய சூர. 14,000 ராட்சச கரன் தூஷணன் திரிசிரத்து இப்படிப்பட்ட பெரிய ராட்சச, இத்தனை பேருக்கும் ஒத்தர் கூட கூட இல்லாத, லக்ஷ்மணன் கூட இல்லாத, தானே ஒரு கால நடந்து போய் இத்தனை பேரையும் கொலை பண்ணிருக்கேன்னா இவருக்கு இவரை காட்டின சூரன் வேற யாருமே கிடையாது. ஆகையால அசகாய சூர, அசகாய சூர சொல்ற, இது மகர்ஷிகள்லாம் வாழ்த்தினார்களாம் இவர. இது முடிச்சுட்டு அங்கிருந்து உள்ள போறேன். உள்ள போன சீதா பிராட்டி பாக்கிறாளாம், ராமரை பாக்கிறாளாம். ராமரை பார்த்தன்னா உடம்பெல்லாம் அப்படியே ரண், அந்த ரணத்தோட மாத்திரம் இல்ல, அப்படியே அங்கங்க பானம் எல்லாம் அடிச்சிருக்கு. 14,000 பேர், ஒருபா ஒருத்தர் பானம் இல்லாத இன்னொருத்தர் பானம், யார் பானமானா இவர் மேல படாதான்னா எல்லார் பானமும் பட்டதான் பட்டிருக்கு. எல்லாத்தையும் வாங்கியிருக்க, ரத்தம் கொட்டுறது, உடம்பெல்லாம் அப்படியே ரணமா இருந்துட்டு இருக்கான். அங்கேருந்து பாக்கறாளாம், பார்த்த உடனே ராமனை ஓடி வந்து, அவர் ஜெயிச்சுட்டு தானே வரையறவர், ஓடி வந்து அணைச்சுக்கிறாளாம். ராமஞ்சைவாவியனகாத்மஜ14,000 ராட்சசாலும் அழிஞ்சு போயிட்டான்றத நினைச்சு பார்த்து அவருக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ராமன் செய்வாப்யம் திருஷ்டுவா, ராமனுக்கு இப்படி இத்தனை பேரோட சண்டை போட்டு எங்கேனா கால் போயிருக்கலாம், கை போயிருக்கலாம், எதனா போயிட்டா அப்படின்னா ஒன்னும் இல்லாத அப்படியே வந்திருக்கா. ராமன் சாவியம் திருஷ்டுவா துதோஷ ஜனகாத்மஜா, இப்படி பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா. அதுல யார் யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது, நம்ம மகர்ஷிகளுடைய சந்தோஷத்தெல்லாம் சொல்லிட்ட. இப்ப சீதா பிராட்டியினுடைய சந்தோஷத்தை சொல்றாரு. ஒரே ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு அர்த்தம் இருக்குமா. சந்திரஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் தம்,
அந்த ராமனை அப்படின்னா எந்த ராமன்றது அங்க பார்க்கணும். காட்டுக்கு வரச்சே உன்னை அழிச்சுண்டு என்ன அழிச்சுண்டு வரமாட்டேன்னு சொன்னாரு அந்த ராமனைன்னு. ஏன் வரமாட்டேன்னு சொன்னார், அங்க புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், ராட்சசாலாம் இருக்கும், அவர்களால ஒண்ணு அவர்கள்டே உன்னை காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஆகையால நீ வரவானான்னு என்ன சொல்லச்சு சொன்ன ராமனை அப்படின்னா. தம் திருஷ்டா அந்த ராமனைன்னு சொல்லச்சு, நான் அன்னைக்கு ராமனை பார்த்து நான் சொன்ன நானே எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டார், ஒரு பெண் ஆண் உருவத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேர்னு சொன்ன ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லி சொன்னே, அது நான் சொன்னது தப்புன்றத ரிவர்ஸ் வாங்கிக்கிறாளாம். ஸ்ரீயம் புருஷ விக்கிரம்னு பிராட்டி அனுமா அந்த சொன்னதுனால அது சொன்ன, அதாவது அனுமா மனசால சொன்னதில்லை, என்ன சொன்னா ராமர் அழைச்சும் போவேர்னு பார்த்தா இந்த அஸ்திரத்தை சொல்லி பார்த்தா. இப்ப இந்த கரண் விஷயத்துல சொல்லலையா, தாட்டக்க சொல்லலையா, உன்னை சூரன் நினைச்சுக்கிறியா, உண்மையில நீ சூரன் இல்ல, நீ ராமன் அழிச்சாதான் நீ சூரன்னாக்கா, அதுக்காகவே அவன் கரண் ஓடி வந்த மாதிரி தன்னை போய் ராமனை இந்த மாதிரி நீ ஒரு பெண்ணுன்னு சொன்னாக்க அதனால ரோஷம் வரும், அவர் தன்னை அழைச்சும் போயிட்டோன்றதுக்கோசரம் சொன்னார். அப்ப ராமர் இப்ப நீ பாரு எதிர வந்து நிக்கிறாராம், நான் ஆனா பெண்ணான்றத நீ பாத்தியா அப்படின்றது சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் ராமன் பார்த்த உடனே. சந்திருஷ்டுவா அதனால இவளுக்கு எப்படி இப்படின்னா அவமானமா இருந்துட்டு இருக்கான், இவரை பார்த்து நாம அப்படி சொன்னமேன்ற ஒரு எண்ணம் வரதான். அதுக்கு அன்னைக்கு ராமனுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு ரணம் ஏற்பட்டது. நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டாலே, ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டாலேன்னு அன்னில இருந்து அவர் மனசுல அப்படியே ஒரு அந்த ரணம் இருந்துருக்கா. அந்த ரணத்தை ஆத்தருக்கு அந்த ரணத்தோட இருந்துருக்கிற அந்த ராமனை என்று சொல்ற. ராமன் எப்படி இருந்துருக்காருன்னா சாதாரணமா இல்ல, ஆதித்யன் மாதிரி சூரியன் மாதிரி தேஜஸோட இருந்துருக்க, அதுவும் வெற்றி பெற்று 14,000 ராட்சசர்களையும் அழிச்சுட்டு வரச்சே ஒரு தேஜஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிறது பாருங்க, அப்பேற்பட்டதான் அது. இன்னொன்னு, ஒரு பெருமாள் படுக்கையில இருந்துருக்கச்சே ஒரு புஷ்பம் அவர் மேல விழுந்துருச்சுன்னா கூட அந்த இடம் அப்படியே செவந்து போயிடுமா, அவ்வளவு சுமாரமான திருமேனி இப்படிப்பட்டு 14,000 ராட்சசர்களோட ஒத்தரே ஒத்தரா, அதுவும் கால நடந்து நின்று சண்டை போட்டு எதிர வந்து வரையறனாக்கா அந்த சுகுமாரமான திருமேனி எப்படி ஆயிருக்கும்ன்றத நினைச்சு பாத்துக்கிறாளாம். தம் அது மாத்திரம் இல்ல, ரிஷிகளுக்கு பண்ண பிரதிஜ்ஞ, மொத்த ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜ்ஞ பண்ண, இனிமேல் இந்த தண்டகாரண்யத்துல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ராட்சசர்கள் மொத்த பேரையும் நான் அழித்து நான் உங்களுக்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்ன அந்த பிரதிஜ்ஞைய நிறைவேற்றின ராமனை பார்த்து தந்திருஷ்டுவான். அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரொம்ப அப்படியே வெயில்ல இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு நல்ல குளிர்ச்சியான மரத்து நிழலை பார்த்தா எப்படியோ அப்படி பாக்குறாளாம் சீதை. இந்த ராட்சசங்களாலே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறத ராமனை பார்த்த உடனே சீதைக்கு இந்த மாதிரி தன்னுடைய ஒரு கட்டாட்சம் இருந்துருக்க பார்வை இருக்கிற அந்த பார்வையாகிற ஒரு நிழல கொடுக்கிறாளாம். தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், பிரதிபட்சம் எதிராளிய அவர் அழிக்கிறார்னு. ராமருக்கு சத்ரு இருந்துருக்கா, ராமர் சமோகம் சர்வபூதானு சொல்லிருக்கு, எல்லா பூதங்களுக்கும் நான் சமம் இருந்துருக்கேன், எனக்குன்னு யாரும் எதிரி கிடையாதுன்னு சொல்ற ராமருக்கு சத்ருகந்தாரம்னு சொல்றார். எதிரியை அழிச்சுட்டு வர்றாருனாக்கா யார் எதிரி, இவா கரண் தூஷணம் எல்லாம் ராமனுக்கு எதிரியா, சூர்பனை அவாவான சண்டை போட்டாலே தவிர இவருக்கு எதிரி கிடையாது அப்படின்னா சத்ருகந்தாரம் வாஸ்தவந்தான். ஆனா ஜானி ஸ்வாத்மைவமே மதான்னு சொல்ற அந்த மகர்ஷிகள் வேற, பெருமாள் வேற இல்ல, அவ மொத்த பேரும் பெருமாள் தான், மகர்ஷிகளுடைய மகர்ஷிகள் தான் பெருமாளுடைய ஆத்மாவாக இருந்திருக்கிறவா, பெருமாள் சரீரம் தான் அப்படிதான் பெருமாள் நினைக்கிறவரவர். அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஒருத்தர் நலிய பண்ணாள்னாக்க அவ எல்லாரும் அவருக்கு எதிரி தானே, மகர்ஷிகளுக்கு யார் கஷ்டத்தை ஏற்படுத்துறாளோ அவ மொத்த பேரும் பெருமாளுடைய எதிரியாம். ஆகையெல்லாம் சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம், யுத்தம் ஆரம்பிக்கிறது
ஆரம்பிக்கிட்டு மொத்த மகர்ஷிகளும் பார்த்துட்டு இருக்கா, தேவதர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, யக்ஷால் பார்த்துட்டு இருக்கா, கிண்ணறர்கள் பார்த்துட்டு இருக்கா, கருடால் பார்த்துலாம் மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா. இத்தனை வயிற பிடிச்சுண்டு பார்த்துட்டு இருக்காளாம். என்னாகுமோ என்னாகுமோன்னு இவன்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ பானங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். தேர் மேல வரான், குதிரை மேல வரான், யானை மேல வரான், இன்னும் கோதைக்கு கோவை கழுத மேல வரான். இப்படிதான் வந்து சுத்தி 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 வந்து சண்டை போட்டு இருக்கான். ராமர் ஒத்தரே ஒத்தரா இருந்துட்டு இருக்கார். இவர் என்ன பண்ண போறாரோ, இந்த சண்டை எப்படி ஆக போறதோ தெரியலையே என்று எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்காளாம். அந்த வேதனைப்பட்டு இருக்கிற மகர்ஷிகள் மொத்த பேரத்துக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறேன் ராமர். மகர்ஷீனாம் சுகாவகம். அந்த 14,000 பேர்ல ஒத்தர் ரெண்டு பேர் கூட மிச்சம் வைக்காமல் மொத்த பேரையும் அழித்தவராக இருந்திருக்கார். பபூபகிருஷ்டா வைதேகி. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிச்சே மாலையும் கழுத்தும் போல இப்ப ராமனை எதிர நின்று பாக்கிறாளாம். அப்படியே சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே வைதேகி, நாம விதேக ராஜாவினுடைய பெண்ணாக பறக்கவே தானே இந்த ராமனை கைப்பிடிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு அப்பாவை நினைச்சுக்கிறானா. வைதேகி, அந்த விதேக ராஜாவினுடைய ஜனக மகாராஜாவினுடைய குமாரத்தியாக நாம இருக்கவே தான் அந்த வீரிய சுல்கத்தை வச்சு அந்த தனுர்பாங்கத்தை ஏற்படுத்தி இந்த ராமன் ஒத்தனால மாத்திரமே அதை பண்ணும்படியாக பண்ணி ராமனை கைப்பிடிக்கும் பாக்கியம் பெற்றாள் பெற்றவள் அவள்ன்றத நினைச்சு பாத்துக்கிறாளாம். கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. என்னைக்கு கல்யாணம் பண்ணிண்டாளோ அன்னிலேந்து ஒரு க்ஷணமும் இவளை விட்டு கொடுக்காத இருந்திருக்கிறவனாக இருந்திருக்கு. பர்த்தா பர்த்தான்னா பரிப்பவன் அர்த்தம். அந்த பதிபத்னித்வ பாவம் இருந்திருக்கே ஒரு நாள் கூட போகலையா, அவளுக்குள்ள ஒரு நாள் கூட சண்டையே வரலையா, எப்பவுமே அப்படிப்பட்டவளாக இருந்திருக்காளா. பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, அப்படியே தழுவிண்டாளா, ஆலிங்கனம் பண்ணிண்டாளா, பரிபூர்ணமாக பரிஷஸ்வஜேன்னா பரிபூர்ணமாக தழுவிண்டாள்னு அர்த்தம். இத்தனை நாளா ஏற்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியில மனசுல ஏற்பட்ட விரணங்களும் அந்த காயமும், அன்னைக்கு சொன்னாலே சீதா பிராட்டி ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னதுனால ராமனுக்கு ஏற்பட்ட மனசுல ஏற்பட்ட காயமும், இத்தனை பேருனால இத்தனை பேரோட 14,000 பேரோட சண்டை போட்டு வந்ததுனால சரீரத்துல மேல விழுந்த வாரியா ஏற்பட்ட இந்த காயங்கள், எல்லா காயத்துக்கும் ஒத்தளம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய அணைப்புனாலே அவளுடைய ரணத்தை பெருமாளுடைய ரணத்தை போக்கடிச்சாள் என்பதாக சொல்லுகின்ற மகித மகாமிரத தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரண. விபவ விரோபித விகட வீரவ்ரண மகித மகாமிரத. இது சாதாரண யுத்தமான, இது எல்லாரும் கொண்டாடுறது. எவ்வளவு பெரிய யுத்தம், எவ்வளவு பெரிய யுத்தம்னு தர்சன முதிதம் நேர கண்ணால பாக்கிறதுனால என்ன, இவ எங்க அந்த குகையில இருந்துட்டு இருக்க, குகையில இருந்து பாத்துட்டு இருக்க. மோதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவன். மிதிலாபட்டினத்துக்கு ராஜாவாக இருந்திருக்கிற அந்த ஜனகருடைய திருமகள் இருக்காள், அவளுடைய பரிரம்பனாலு விரோபித விகட வீரவ்ரணம். இந்த அதனால செய்யப்பட்ட இவருக்கு ஏற்பட்ட வீரவ்ரணங்கள்லாம் இருந்திருக்க, அந்த காயங்கள்லாம் போக்கடிச்சன்னா, இது அப்படியே இந்த சுவாமி தேசிகன் இந்த தந்திரஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிடஸ்வதன் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை இந்த சூர்ணிக்கையாக அமைச்சிருக்கார். இது பார்க்கிறார் சீதா பிராட்டி வந்தாச்சு. இவ்வாறு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டா, அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சமோ ராமனுடைய கட்டாட்சமோ நமக்கு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஸ்துமஸ்தாஸ்துகினோபவந்து. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.